அன்டிசைடட் மனநிலையில இருக்கிறவங்க அதுவா இதுவான்னு ரெண்டுல ஒண்ணு தீர்மானிக்க முடியாம இருப்பாங்க. முடிவெடுக்கிறதுல சிரமம் இருக்கும். மாறக்கூடிய அறிகுறிகள் கொண்ட நோய்களை கொண்டவர்கள் கவனக்குறைவு, தெளிவாக சிந்திக்க முடிய இயலாமை, கவனம் செலுத்துவதில் உள்ள சிக்கல்கள், திசை திருப்பல் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். பாரபட்சமா தான் முடிவுகள்லாம் எடுப்பாங்க. ஒரே நேரத்துல பல திட்டங்களை போடுவாங்க, அதுல ஓரளவு தான் செய்வாங்க. அவங்களுக்கு எப்போதுமே புதுசா யோசனைங்க வந்துகிட்டே இருக்கும். தொடங்கப்பட்ட முயற்சி கூட சலிப்பை கொடுத்துரும். அப்புறம் அவற்றில கொஞ்சம் செய்வாங்க, அப்புறம் மத்ததை அப்புறமா. முக்கியமான பாயிண்ட், ஒரு விஷயத்தை தொடங்குவாங்க, சூப்பரா ரொம்ப ஆர்வமா தொடங்க, டக்குன்னு பார்த்தா அடுத்த நாள் அப்படியே பேக்கிடுவாங்க, சலிப்பு கொடுத்துரும். அந்த மனநிலை, பர்டிகுலரா அந்த மனநிலை. முன்னும் பின்னுமா எண்ணங்களை கொண்டவர்கள் அப்புறமா செய்யலான்னு வேலைகளை தள்ளி போட்டு இவங்களை ஒரு சோம்பேறின்னு கூட சொல்லலாம். மனசை வந்து ஒருமுகப்படுத்த முடியாததுனால அவங்க வந்து நேரத்தை நிறைய வீணடிப்பாங்க. இதனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட விட்டு போயிடும். வாய்ப்புகள் விட்டு போறது காரணம்னா அவங்களால முடிவெடுக்க முடியாததுனால அவங்ககிட்ட கெப்பாசிட்டி இருக்கும், அவங்க உழைப்பு இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனா முடிவெடுக்க. அதான் சொன்னேன், வாழ்க்கையில முடிவெடுத்தல் என்பது மிக மிக முக்கியமானது. நான் என்னவாக இருக்க போகிறேன், வாட் ஐ எம் கோயிங் டு டூ அப்படின்றத முடிவு. நாம என்ன பண்றோம்னா, என் குடும்பம் குடும்பத்தை சார்ந்து நான் முடிவெடுக்கிறேன், என் சமூகம் சமூகத்தை சார்ந்து முடிவெடுக்கிறேன், ஒரு குருவருக்காக குருவை சார்ந்து முடிவெடுக்கிறேன், என்னை சார்ந்து நான் முடிவெடுப்பதே இல்லை. நான் எது, அதாவது கைவல்லி உபநிஷத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், கைவல்லி உபநிஷத்துல ஃபர்ஸ்ட் போட்டிருப்பாங்க, ஒரு எக்ஸ் இருக்கிறாரு, அவர் இறந்துட்டார். ஒரு எக்ஸ்ன்ற ஒரு மனிதர், ஏதோ ஒரு பேர் இருக்கிற ஒரு மனிதர் இறந்துட்டாருன்னு வச்சுங்களேன், அந்த குடும்பத்துக்கு மனைவிக்கு இறந்துட்டாரு, பையனுக்கு இறந்துட்டாரு, அம்மாவுக்கு இறந்துட்டாரு, குடும்பத்துக்கு இறந்துட்டாரு, சமுதாயத்துக்கு எல்லாம் இறந்துட்டாரு. ஆனா அந்த எக்ஸ் என்றவருக்கு எக்ஸ் என்ன ஆனார் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் கேள்வியை ஸ்டார்ட் பண்றேன். அப்ப நான் என்னவா இருக்கிறேன், நான் என்ன செய்ய போறேன், நான் என்ன செய்யணும்னு நம்ம கேள்வி கேட்கறதே இல்லை. எங்க அம்மாவுக்காக நான் இது பண்றேன், இந்த சமுதாயத்துக்காக நான் பண்றேன், இது இதுக்கெல்லாம் நம்ம வரல. ஏன் வரலன்றதுக்கு ஒரு உதாரண எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். இதெல்லாம் பண்ணவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க. என் குடும்பத்துக்காக உழைச்சவங்க காணாம போயிட்டாங்க, சமூகத்துக்காக உழைச்சவங்க காணாம போயிட்டாங்க, அப்புறம் பெரிய பெரிய ராஜ்யத்தை பிடிச்சவங்களும் காணாம போயிட்டாங்க. ஆனா தன்னை உணர்ந்தவன் மட்டும் எல்லா காலத்திலயும் இருக்கிறான். ஏசு கிறிஸ்து, திருவள்ளுவர், முகமது நபி, பாரதியார், புத்தர், மகாவீரர், இவங்க எல்லாத்தையும் திருப்பி திரும்ப 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 படிக்கிறோம். ஏன்னா அவர்கள் அனைவரும் தன்னை கண்டுகொண்டவர். ரமணர் தன்னை கண்டுகொண்டார், நாம நம்மளை கண்டுபிடிச்சுக்கிட்டு தான் வந்துக்கிறோம். அதுதான் இங்க 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 பிரதானமா எனக்கு ரொம்ப, அதாவது என்னை கட்டி போட்ட விஷயம், அதாவது என் உயிரில் சென்ற விஷயம் என்னவென்றால், மலர் மருந்துகள்ல நான் என்னை கண்டுபிடிக்கிறதுக்கு இது உபாயமா இருக்குது. டாக்டர் பேட்ச் கொடுத்துக்கிறேன், மார்க்கங்கள் இருக்கு, வழிகள் இருக்கு, நிறைய தியான முறைகள் இருக்கு. ஆனால் அதெல்லாம் சாத்தியப்படையாத ஒன்று. இங்க என்ன சாத்தியமாகுதுன்னா, ஒரு மருந்து ஒரு ரெமெடி சாப்பிடும் போது பல ஆண்டுகள் செய்த, பத்து ஆண்டுகள் செய்த தியானம், தியானத்துல வர்ற சித்திப்பு இல்ல சிந்து, அதுல கிடைக்கிற கைவல்யம் சொல்லக்கூடிய அந்த கான்பிடன்ஸ் இதில் கிடைக்கும். ஒரே ஒரு டோஸ் எடுக்கும் போது இது அனுபவப்பட்டதுனால சொல்றோம். அதனாலதான் இவ்வளவு நாள் பேசிட்டே இருக்கிறோம். பகல்ல வந்து சுறுசுறுப்பா நம்பிக்கையோட இருப்பாங்க, ராத்திரி பார்த்தா தலைகீழா எல்லாம் மாறிடும். இவங்களோட எடுத்த முடிவு இவங்களுக்கே சந்தேகமா இருக்கும். அதனால கொஞ்சம் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால எண்ணங்கள் வந்து தூங்க விடாமல் தடுக்கும். அது இந்த மாதிரி மனநிலையில இருக்கும் போது ஸ்கேரந்தை சாப்பிடும் போது மன தெளிவு உண்டாகும், ஒழுங்கற்ற நடவடிக்கைகள் மாறும், முடிவெடுக்கும் நிலை மற்றும் கவனம் செலுத்தும் திறன்களை மேம்படுத்துகிறது. நிச்சயமற்ற தன்மை, தீர்மானமின்மை, தயக்கம் போன்ற மனநிலைகள் மாறும். எதையுமே வேகமா முடிவெடுப்பாங்க, உடனடியா செயல்லையும் ஈடுபடுவாங்க. எல்லா சந்தர்ப்பத்திலையும் தங்களோட மனதை வந்து சமநிலையில் வைத்திருப்பார்கள். தியானம் பண்ணும்போது நம்ம இந்த ஸ்கலரந்த சித்த அலைவாயு மனதை நிலைநிறுத்த உதவுகிறது.